Hi friends, welcome to SS Creations. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கேண்டில் ஹோம்மேட் கலர்ஃபுல்லான ஒரு கேண்டில் தான் எப்படி செய்ய போறோம்னு இன்னைக்கு பார்க்க போறோம். அதுவும் பாருங்க ரொம்பவே அழகா இருக்கு, லேயர் லேயரா இருக்கு. இது கலர்ஸ் பாருங்க, ரெட், கிரீன், லைட் கிரீன், ப்ளூ, அதுக்கப்புறமா மேல டார்க் கிரீன். ரொம்பவுமே கலர்ஃபுல்லான இந்த கேண்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோல. அதுவும் இந்த கேண்டில் உங்களுக்கு அதிகமா வேஸ்ட்டும் ஆகாது, மெல்ட் ஆனாலும் இது உள்ளயே இங்கே இருந்துடும். அதுவும் இந்த கேண்டலுக்கு உங்களுக்கு அதிக செலவும் ஆகாது. வெளியில் கலர்ஃபுல்லான கேண்டல் வாங்கணும்னா நிறைய காசு போட்டு வாங்கணும், ஆனால் இந்த கேண்டலுக்கு உங்களுக்கு செலவே இல்லாமல் செய்யலாம் வீட்லேயே. வாங்க இந்த கேண்டலை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இந்த கேண்டலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கேண்டில் செய்கிறதுக்கு நான் இந்த 1 யூஸ் கிளாஸ் இருக்கு இல்லையா, இதை தான் எடுத்திருக்கேன். இந்த 1 யூஸ் கிளாஸ், இதில் கரெக்டாக 1 கப் 1 கிளாஸ் வந்து நான் கேண்டில் வேக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் 2-3 கேண்டில்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். இந்த கேண்டில் வேக்ஸ் வந்து நான் சும்மா 1 குத்து மதிப்பாக எடுத்திருக்கேன். இதில் மிஞ்சினா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது கலர். நான் வந்து கலருக்காக க்ரையான்ஸை தான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து க்ரீன், ப்ளூ, ரெட், அப்புறம் எல்லோ கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். 4 கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் இதுக்கு. இப்போ நான் இந்த கேண்டில் செய்கிறதுக்கு 1 குட்டி பவுல் எடுத்திருக்கேன். அதை கீழே மேலுக்கு பற்றி எடுத்திருக்கேன். இதில் நான் கொஞ்சமாக கேண்டில் வேக்ஸ் போடுறேன். பாருங்க நான் இந்த பவுலில் பாதி போட்டுக்கேன் கேண்டில் வேக்ஸ். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ரெட் கலர் க்ரையான் நான் ஃபஸ்ட் போடுறேன். இதையே போட்டுக்கலாம், இது மெல்ட் ஆகட்டும். நீங்கள் இந்த கேண்டில் வந்து சும்மா கிளாஸ் இருக்கு இல்லையா, கண்ணாடி கிளாஸ் இல்லை சில்வர் கிளாஸ், அதில் கூடவும் நீங்கள் இந்த கேண்டலை செய்யலாம். நான் வந்து இது வெளியில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பேப்பர் கிழிச்சா வந்துடும் இல்லையா, அதனால நான் இந்த பேப்பர் கிளாஸை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை ஸ்டவ்வில் கூட வச்சு மெல்ட் பண்ணலாம். நான் இதே சும்மா இப்போது வீடியோ எடுக்கிறதுக்காக தானே அப்படின்னு இதில் இப்படி மெல்ட் பண்ணுறேன். நீங்கள் அப்படி நிறைய கேண்டில்ஸ் செய்யணுன்னா ஸ்டவ்வில் வச்சு பண்ணலாம். பாருங்க இப்போ இது மெல்ட் ஆயிட்டு வருது. பாருங்க இப்போ இது கம்ப்ளீட்டா ஃபுல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்க கேண்டில் நம்ம நடுவில் நூலட்ட ஒரு வழியா திரின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி வெளியிலையே விற்பாங்க. இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து பென் பென்சில் இது இந்த மாதிரிலாம் கட்டிக்கோங்க. இதையே நம்ம யூஸ் பண்ணுற கிளாஸில் கீழே வரைக்கும் இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ நம்ம இப்போ பாருங்க நான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா கிளாஸ், நான் வந்து பேப்பர் கிளாஸ் எடுத்துருக்கிறனால இங்கே வந்து ஓட்டை செஞ்சுருக்கேன் கட் பண்ணி 2 சைடும். இதே போடுறதுக்கு இந்த லெட்டை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு, அப்போ தான் நம்ம எப்படி சாய்ச்சாலும் இது ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும். இப்போ நம்ம இதையே சாய்ச்சி வச்சுக்கலாம். பாருங்க நான் இந்த மாதிரி சாய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்மளோட கேண்டலாக போட்டுடலாம். நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருந்த இல்லையா, இதையே பார்த்து ஊற்றுங்க. அது இப்போ காயட்டும், அது வரைக்கும் நம்ம இனியோர் கலரை ரெடி பண்ணிடலாம். இனியோர் கலர் செய்கிறதுக்கு நான் வந்து க்ரீன் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக வேக்ஸ்,
இப்போ இதையும் நம்ம மெல்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க நம்மளோட கிரீன் கலரும் இப்போ கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா ரெட் கலர், இது பாதி செட் ஆனதும் நம்ம இதையே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடது வந்து பாதி செட் ஆயிடுச்சு. இது வந்து ஆப்போசிட் சைடாக திருப்பி வச்சு பாருங்க. நான் வந்து முதல்ல இதையே இப்படி வச்சிருந்தேன், இப்போ வந்து இப்படி வச்சுக்கலாம் ஆப்போசிட் சைடாக. இப்போ பாருங்க நான் இந்த கிரீன் கலரையும் ஆட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஆப்போசிட் சைடாக க்ராஸாக வச்சுருக்கேன். இப்போ இது காயிடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லோ கலரை ஆட் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் நான் மெல்ட் பண்ணிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் இதையும் மெல்ட் பண்ணிட்டேன். நான் முதலே க்ரீன் ஆட் பண்ணி மெல்ட் பண்ணதுனால இது எல்லோவும் ஆட் பண்ணனால இந்த கலரில் வந்துச்சு லைட் க்ரீனில். இப்போ பாருங்க நம்மளோட டார்க் க்ரீன் வந்து ஹாஃப் வந்து காஞ்சிருச்சு. இப்போ நான் இதையே இப்படி இருந்துச்சு இல்லையா, இப்போ நான் இப்படி திருப்பி வச்சுக்கிறேன். இப்போ இந்த டார்க் க்ரீன் காஞ்ச உடனே நான் இந்த க்ரீனை ஆட் பண்ண போகிறேன் எல்லோ. இதே திருப்பி வச்சுக்கலாம் இப்படி ஆப்போசிட் சைடாக. பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ இது காயட்டும். அது காயிற வரைக்கும் நம்ம இன்னொன்று மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் ப்ளூ கலர் போடுறேன். முதல்ல வேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வேக்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இதில் ப்ளூ கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதையும் மெல்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்போ நம்மளோட ப்ளூ கலரும் மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி இதில் லைட் எல்லோ போட்டிருக்கோம் இல்லையா, இதையே பாதி காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதையே திருப்பி வச்சுக்கலாம் ஆப்போசிட் சைடாக. இந்த மாதிரி திருப்பி வச்சதுக்கப்புறமா நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா, இதையே இதுக்குள்ளே போட்டுடலாம். பாருங்க நான் இந்த ப்ளூவையும் போட்டுட்டேன். இப்போ இது இதுவும் காயட்டும். இப்போ நம்மளோட பர்பிளும் பாதி காஞ்சிருச்சு. இப்போ நான் இதையே ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறேன். இதில் நம்ம இந்த பென்ல இதை போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, இதையே கழட்டிக்கலாம். இது பார்த்து கேர்ஃபுல்லாக கழட்டுங்க. பாருங்க நம்மளோட வயலட்டும் இப்போ காஞ்சிருச்சு. இப்போ நான் இதில் நான் இன்னும் க்ரீன் கலர் கொஞ்சம் வேக்ஸ் மெல்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து க்ராஸ் க்ராஸாக இருக்குதுலையே, இதை இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக செஞ்சு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி இப்போ பாருங்க நம்மளோட இது கேண்டில் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதையே பிரிக்கலாம். இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் இல்லை ஹாஃப் அன் ஹவருக்கு நல்லா காய விடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஈஸியாக வரும். பாருங்க நம்மளுக்கு ஈஸியாக வந்துடுச்சு. வாவ் பாருங்கள் நம்ம போட்ட கலர்ஸ் நல்லா லேயர் லேயராக வந்திருக்கு. ரெட், க்ரீன்,
அப்புறம் இந்த கிரே, இந்த எல்லோ, அப்புறம் ப்ளூ. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற திரியை கட் பண்ணிடலாம். இந்த திரி உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாருங்க ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கு நம்மளோட கேண்டில், ஹோம் மேட் கேண்டில். நீங்கள் சும்மா வெளியிலேருந்து கேண்டில் வாங்கி அதை சும்மா உருகி வேஸ்ட் ஆகும் இல்லையா, அதே கூட நீங்கள் வச்சு கலர் ஆட் பண்ணி இந்த மாதிரி செய்யலாம். நான் என்கிட்ட கேண்டில் வேக்ஸ் இருந்ததுனால நான் கேண்டில் வேக்ஸில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்னும் சாதா ஒயிட் கேண்டில் வெளியில் விற்கிறது இல்லையா, அதை கூட வாங்கி நீங்கள் இந்த மாதிரி கலர் ஆட் பண்ணி செய்யலாம் பெரிய கேண்டிலாக. இது உங்களுக்கு உருக உருக இங்கே ஓட்டை இருக்கு இல்லையா, இதுக்குள்ளேயே இருக்கும். நான் இது உங்களுக்கு எரிச்சு காட்டுறேன் நல்லா எரியுதோ இல்லையான்ட்டு. பாருங்கள் நான் எரிக்கிறேன் இப்போது. பாருங்க நம்மளோட கேண்டில் நல்லா எரியுது, கலர்ஸ் பாருங்க. இந்த கேண்டில் வந்து உங்கள் வீட்டுக்கு நல்ல லுக்காகவும் இருக்கும், அதே சமயம் சேவும் பண்ணும். இதை உருக உருக இங்கேயே இருக்கும் இந்த குழிக்குள்ளேயே, அதனால உங்களுக்கு வேஸ்ட்டும் ஆகாது, நல்லா வெளிச்சமும் தரும் இந்த கேண்டில் உங்களுக்கு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஹோம் மேட் கேண்டிலை நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இந்த வீடியோவில். பாருங்கள் கலர்ஸ் பாருங்கள் எப்படி லேயர் லேயராக இருக்குதுன்ட்டு, ரொம்பவே அழகாக. இந்த கேண்டிலில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.